வணக்கம், நான் உங்கள் ரித்தி சுவாமி. எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு கண்டன்ல வந்திருக்கோம்னா, தரமான கண்டன்ல இருக்கும். அது என்ன கண்டன்னு பார்த்தீங்கன்னா, R15 VS MT15 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகவான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே ஃபேமி, நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கே ஒன்று சொல்லியிருப்பேன். அது இன்ன வரைக்கும் யாரும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் என்ன யாரும் பண்ணல தானே. கீழே சப்ஸ்கிரைப் இருக்குது, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, இப்போ பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன், அதை நம்பிக்கிறேன்னு கூட போகிறேன். ஓகே ஃபேமி, இப்போ ஃபஸ்ட்டு R15 பார்க்கலாமா, MT15 பார்க்கலாமா? R15 ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, R15 பற்றி மறந்துடுன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு நோட்டே போட்டு எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, R15 V4 version 4. இப்போ வீட்டு கரண்ட்ல இல்லை, அதனால் R15 V4 M ரெண்டுமே ஒரே இதுதான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, போய் பண்ண வர தெரில, 22,24,000 ஆன்ரோட் ப்ரைஸுங்க. அண்ட் சிசி பார்த்தீங்கன்னா 155 cc, வெயிட்டு பார்த்தீங்கன்னா 141 kg. அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 liters. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 51 km பர் ஹவர்ன்றவங்க கிலோமீட்டர் மைலேஜ். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm. பவர் பார்த்தீங்கன்னா 18 hours பவர் தான். கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா R15 ரெட்டு, பிளாக்கு அண்ட் கிரே மான்ஸ்டர் எடிஷன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேங்க. மான்ஸ்டர் எடிஷன் ரெட்டு ஒன்று இருக்குது, ரெட் கலர் 5 கலர் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா R15 version 4 இவ்வளோ ப்ரைஸ் போடணும்னு நினச்சி கூட பார்க்கலாம். அது 155 cc. பட் முன்ன மாதிரி டாப் ஸ்பீடும் கம்மி ஆகிடுச்சு, எதுவுமே அவ்வளோக்கா ஒர்த்தாகவே இல்லை சொல்லணும்னா. அப்புறம் முக்கியமாக அதை பார்க்கும் மெயின்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியங்க. அதில் சீட் ஹைட் ரொம்ப முக்கியம். யாருக்கு முன்னாடி அவ்வளோக்கோ ஹைட்டாக அம்மாவோ தங்கச்சி உட்கார தங்கச்சி கூட உட்காரலாம், அம்மா உட்காரக்க முடியாது, பெரியவங்க யாரும் உட்காரிக்க முடியாது. அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே. R15 M பைக்கில் எல்லாமே அதுதான். அண்ட் ப்ரைஸ் தான் இருக்கிறது ரொம்ப அதிகம். 155 cc 200 lakhs போட்டு வாங்கணும்னா, உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க. அப்படி இல்லை, அதோட பவர் அது R15 version 4 பவரோட R15 V3 version தான். V3 இருக்குது, அதுவும் BS4. BS6 கூட அவ்வளோக்கா பவர் இல்லை. BS4 19 PS பவரு, சூப்பராக இருக்கும் வண்டி. அது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லை, ஒன்று செகண்ட் ஹேண்டில் தான் கிடைக்கும். அது வாங்கினா சூப்பராக மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். அது கிடைக்கும், செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குங்க. வெர்ஷன் ஃபோர்னே வருது. வெர்ஷன் 3 BS4 மாடல் நினைக்கிறேன், BS4 BS3 அந்த மாடல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகி போச்சு. R15 S விட்டுருக்கானுங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது மனசே எனக்கு விட்டனால வண்டியை பார்க்கும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் சொல்லியே ஆகணும். மைலேஜ் பார்த்தீங்க அப்போ தான் போட்டிருக்கு, அப்போ தான் சொல்லுவாங்க, பட் அவ்வளோ கிடைக்காது. நம்ம முறுக்கிறத பொறுத்து தான் மைலேஜ் கிடைக்குமே. இப்போது நார்மலாக ஒரு 42-50-60 போனீங்கன்னா அவரேஜாக ஒரு 40 km மைலேஜ் தருங்க சிட்டிக்குள்ளே. இதே அவுட்டர் போனீங்கன்னா ஒரு 42-50-60-70-80 போனீங்கன்னா அதே மாதிரி 42-45 மைலேஜ் தரும். இல்லை நான் 120-130 போவேன்னா 25 கீழே மேலேயும் போவது, கீழே போய் 25-24 அவ்வளோதான் வரும். அவ்வளோதான், 120-140 போனீங்கன்னா 25-30 km மைலேஜ் தருங்க, அவ்வளோதான். அப்புறமேட்டு வேணா சீட் ஹைட்டு பார்த்தாச்சு. அப்புறம் வேற என்ன, பவர் பார்த்தாச்சு, 11 liters டேங்க் கெப்பாசிட்டி பண்ணுவோம், 11 liters. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லியே ஆகணும், R15 V4 போனஸ்க்கு எல்லாமே பக்கத்தில் சி பின்னாடி உட்காந்துருக்க சீட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் போடுற ஃபோட்டோ, அந்த ஒரு கால் உட்கார எடுத்த ஒரு இது மாதிரி வரும் போடுறேன் பாருங்கள். அதை மெயின்டெயின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாண்டு வாங்கி போட்டுக்கோங்க அதை சேர்த்து, ஏன்னா ஃபுல்லாக உடஞ்சி போச்சுன்னா அவ்வளோ காசு அதுலாம். மெயினே மெயின்டெயின்ஸ் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் 2 lakhs ரொம்ப வேஸ்ட், 2 lakhs கொடுத்து வாங்குறது ஒருத்தங்கிட்ட ஒருத்தே இல்லைங்க. அதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு 2 lakhs இல்லை, 1.5 lakhs இது மாதிரி இருக்குன்னா வேறு பக்கம் பஜாஜ் NS இது மாதிரி வாங்கி போயிருங்க. ஓகே, R15 ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து MT15 பற்றி பார்ப்போம். ஓகே, MT15 இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs, கரண்ட்லி 2,08,000 ப்ரைஸு. சிசியும் 150 cc தான். வெயிட் பார்த்தீங்கன்னா அதுவும் 141 kg தான். ஃபியூல் கெப்பாசிட்டி இது 10 liters, அதோட 1 liters கம்மி. அப்புறம் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8-10 mm, அதோட 5 mm கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா 18 hours பவர், அதுவுமே அதே தான். அதே MT15 அதே மாதிரி தான். MT15 ரெட்டு, பிளாக்கு, ப்ளூவு, கிரே கலரு அண்டு மாஸ்டர் எடிஷனாக ப்ளூ, ஸ்கை ப்ளூ விட்டு இன்னும் கலர் ரெட் கலர் எல்லாம் கலந்து வரும், அந்த கலர் சூப்பராக இருக்கும். MT15 அந்த கலர் ப்ளூன்னு பிளாக் வாங்க, இப்படி இல்லை அந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ விட்டு அந்த கலரில் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் அந்த கலர்லாம்.
சொல்லப்போனால் இந்த சிசி செக்மெண்ட்லேயே எம்டி நல்ல பைக்குன்னு நான் சொல்லுவாங்க. லுக் வைஸ் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ரெண்டு கண்ணு தான் அதில் அழகே எம்டி ஃபிஃப்டீனுக்கு. இது ரெண்டு கண்ணு அப்புறம் அந்த உருண்டை மூஞ்சிரு அதுதான் சூப்பராக இருக்கும் எம்டி ஃபிஃப்டீன். அந்த ரெண்டு கண்ணுக்கோசம் அப்படியே காசு கொடுத்து எவ்வளோ லட்சம் கொடுத்து தான் வாங்கலாம். ஆனால் அதுவுமே 2 lakhs பக்கம் போது ஆனால் செம்ம ஒர்த்து வேல்யூ கூட அந்த பைக்குங்கன்னா அந்த 1 MT15 தான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அது R15 மைலேஜ் நல்லாவே தரும். R15 வர இஷ்யூ கூட இதில் கிடையாது. சூப்பராக இருக்கும் நேக்கடு பைக். அப்படியே அது வண்டியோட ஃபுல் ஃபார்ம் எம்டி ஒரு நாள் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மெகாடார்க். அது மெகாடார்க் பிக்கப் சூப்பராக இருக்குங்க. அது டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 136 அந்த மாதிரி தான். டாப் ஸ்பீட்லாம் கம்மி தான். மைலேஜ் ஆகட்டும் சீட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் எப்பயும் போல் யாரும் பைக் வர வேண்டிய காசு தான் அதுக்கும் வரும். பேசி பேசி தொட்டெல்லாம் வலிக்குதுங்க. இதுக்காச்சும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே பேக் டு கண்ட். அது இவங்க சொல்லிட்டு என்ன சொன்னால் சீட்டு பார்த்தீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. அம்மா உட்காரலாம் எல்லாருமே உட்காரலாம். அது நான் சீட்டு பார்த்தீங்கன்னா சின்னது. ஆனால் அதில் அதுதான் நம்ம பெருசாக வச்சாங்கன்னா அழகே போயிடும். அதுக்கு இந்த சீட்டு சின்னதாக இருக்கிறது தான் அதில் அழகே உண்மையிலே சொல்ல போனால். அப்புறம் நம்ம லாங் ரைடர்ஸ்க்குலாம் இப்போ லாங் ரைடு போனோம்னா இப்போ டியூல் சேனல் ஏபிஎஸ்மே கொடுத்துட்டாங்க. R15 சரி இதுக்கும் சரி பிரேக்கிங் சிஸ்டமும் சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன R15 ஒன்றே ஒன்று போகிற லைட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எம்டிலும் சரி R15 லைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹைபீம் இருக்குது. அது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் மெயின் டிசப்பாயின்ட்மெண்ட்டாகவே இருக்குது. ஆனால் எம்டியில் பொறுத்த வரைக்கும் லைட் அதுதான் லுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும் லுக் வைஸாக சூப்பராக இருக்கும். அதுதான் லைட் தான் வெளிசபிலிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஃபாக்லாம் போடணும். உங்களுக்கு பிடிச்சா போடலாம் இல்லைனா நார்மலாக அதை வச்சு ட்ராவல் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ண முடியாதுன்னா இல்லை இப்போ கண்ணு தெரியாமல் என்ன மாதிரி கண்ணு தெரியாமல் இருக்கணும்னா ஃபாக்லாம் போட்டு தான் ஆகணும். ரொம்ப விசிபிலிட்டி கம்மியாக இருந்தால் மெயின் டிசப்பாயின்மெண்ட்டே. அண்ட் MT15 மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 km அப்படிச்சு சொல்கிறான். 50 km தரும். நீங்கள் 120 போனாலுமே சரி ஒரு 42-35 km மேலே நல்ல மைலேஜ் தான் தரும். இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒர்த்தபிள் பைக்னால் MT15 சொல்லுவாங்க. டியூக் ஆகட்டும் நான் குறைச்சி பேசல எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா NS200 நியூ மாடல் ஒன்று வருது. அதை பற்றியும் நான் ரிவ்யூ கூட்டி சேர்த்துல போடுறேன் தெரிஞ்சுக்கிட்டலாம். அது எப்படின்னு தெரியல மாதிரி சொல்கிறேன். ஆனால் இந்த சிசி 150 cc செக்மெண்ட்லேயே டியூக் 200 ஆகட்டும் இப்போ ரீசெண்டாக விட்டதாகட்டும் எதுவுமே MT15 பார்த்தா மார்க்கெட் எவனுமே கிடையாது. MT15 வேறு இருக்கா தாங்க ப்ரைஸும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஓவராக இருக்கும். எம்டி R15 ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை முடிட்டு வாங்கலாங்க MT15 R15 கேட்டால் நான் கண்ணை முடி சொல்கிறது MT15 தான். அவ்வளோ ஒர்த் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. வேல்யூபிளான காசு வேல்யூபிளான பைக்குங்க அது. உண்மையாக சொல்ல போனால் அந்த R15 V4 VS MT15 யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா MT15 தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே ஃபேமே இந்த வீடியோவில் என் பண்ணுற நேரம் வந்தாச்சு. நம்ம சேனல் பூசங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபேமி பாய்.